ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2 இன்றைக்கி நான் 19வது நாள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 75 கிலோ 50 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களோட உடல் எடையை எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசிக்கும் பொழுது சாப்பிடுங்க, அளவாக சாப்பாடு எடுத்துக்கோங்க. தேவையான உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பு கண்டிப்பாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் என்னோட சேர்ந்து உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு என்ட்ரி பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த குரூப்பில் இருந்து நீங்கள் கரெக்டான டயட், ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரெகுலரான வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிடுவீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியல் வெயிட் வந்து அந்த ஐடியல் வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்த குரூப்பில் இருப்பீங்க. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் காஃபி எடுத்துக்கிட்டேன். இந்த புல்லட் காஃபி நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா வித்தவுட் சுகர் காஃபி சூடாக இருக்கும்போது அதில் ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெயை விட்டு நல்லா கலக்கி அதை தான் காலையில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய சப்பாத்தி மாவில் சப்பாத்தி செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி குருமா பண்ணியிருந்தேன். சப்பாத்தி அப்படின்னு ரொம்ப பெருசாக நினைக்காதீங்க, பூரி சைஸில் இருக்க மாதிரி சப்பாத்தி தான். 2 சப்பாத்தியும் ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி பட்டாணி குருமாவும் நான் எடுத்துக்கிட்டேன். மதியம் 11 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். ஆனால் என்னால் முழுசாக அந்த ஆப்பிளை சாப்பிட முடியல, பாதி இருக்கிற அளவுக்கு தான் என்னால் அந்த ஆப்பிள் சாப்பிட முடிஞ்சது. அத்தோடு எனக்கு பசி அடங்கிடுச்சுன்றனால மேலே நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கவே இல்லை. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சாம்பார் செஞ்சுருந்தேன், கோவக்காய் வறுவல் செஞ்சுருந்தேன். 100 கிராம் ரைஸ் கூட சாம்பார் ஒரு கப்பும் கோவக்காய் வந்து 150 கிராம் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பூரண காரக்கோழ்கட்டை எடுத்துக்கிட்டேன். காலையில் வந்து குருமா பண்ணியிருந்தேன் இல்லையா, அதிலிருந்து பட்டாணி, கொஞ்சம் கேரட், பீன்ஸு, கோஸ் எல்லாம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டு வதக்கி அது கூட வந்து கோழ்கட்டைக்கு பூர்ணமாக வச்சு அது ஒரு 3 பீஸ் இருக்க மாதிரி நான் ஈவினிங் எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து எப்பவும் போல் நான் டின்னர் எடுத்துக்கல, படுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே ஜீரா வாட்டர் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். காலையிலையும் சாயங்காலமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அவர் என்னால் அதுக்கு மேலே நேரம் ஒதுக்க முடியல. நேரம் கிடச்சா கண்டிப்பாக இன்னும் கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வேன். நீங்களும் ஃபுட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உடல் எடையை குறைக்கலாம்னு நினைக்காதீங்க, கூட ஒர்க் அவுட் அப்படின்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.